அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னமும் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் வச்சா பெருங்கருணை என்றும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாத்தில் முக்கியமான பல்வேறு அடிப்படை செய்திகள் இருந்தாலும் முதல் முதலாக இறைவனிடத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த செய்தி என்னன்னு பார்த்தோம் சொன்னா, முதல் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வருது. அதுல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த செய்தி சொல்றன்னு பாத்தீங்கன்னா, இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். இந்த வசனத்தை எல்லாருமே அதிகமான பயன்கள்ல நிச்சயமாக கேட்டிருப்போம். அதுல அல்லாஹ் முதல்ல சொல்றான் இக்ரா, அப்படின்னா படிப்பீராக ஓதுவீராக அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படைகள் பல்வேறு இருந்தாலும் முதல்ல நீங்க படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுட்டி காட்டி இருக்கிறார். நமக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம், கல்வி நிச்சயமாக பயன் தரக்கூடியது, எல்லா விஷயங்களுமே தெரியும். ஆனால் கல்வியில் இரண்டு ரகமான கல்விகள் இருக்கிறது. ஒன்று உலக கல்வி, இந்த உலகத்தோடையே முடியக்கூடிய ஒரு கல்வி. இன்னொன்று மார்க்க கல்வி, நம் மரணத்திற்கு பிறகும் நமக்கு பயன் தரக்கூடிய கல்வி. உலக கல்வி இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் நிச்சயம் அது ஒரு மனிதருக்கு பயன் தரக்கூடியது. மார்க்க கல்வி அப்படி இல்லை, நம்ம அதனுடைய மரணத்திற்கு பிற்பாடும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கல்வியாக அல்லாஹு தஆலா இறக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட கல்வி என்ன? திருக்குர்ஆன். வேற எதுவுமே இல்லை சகோதரிகள். இன்னைக்கு மார்க்க கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு பெண் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அப்பொழுது மட்டும் அவளுக்கு ஒரு ஆலிமாங்கிற ஒரு பட்டம் வேணும், அப்பதான் நல்ல ஒரு மணப்பெண் மணமகன் கிடைப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய நிலைதான் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றா, யர்ஃபே இல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்மா தரஜா. அதாவது உங்களின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் தகுதிகளை உயர்த்துகிறேன். அல்லாஹ் பாருங்க என்ன சொல்றானே, இந்த கல்வி நம்ம கற்றுக்கிட்டோம் சொன்னா இந்த உலகத்திலேயே நமக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான், தகுதியை உயர்த்துகிறான். எந்த மனிதர் இடத்திலையும் நம்ம போய் என்ன கேட்க வேண்டியதில்லை, எனக்கு தகுதி கொடுங்க எனக்கு அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீனே இந்த கல்வியை நீ கற்றுக்கிட்டேன்னு சொன்னா கல்வியாளர்களுக்கு நான் ஒரு தரஜாவை கொடுக்கிறேன், நீங்க தகுதியுடையவர்கள், நீங்க அந்தஸ்துடையவர்கள் சொல்லி அல்லாஹ் அழகா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அதிகமான நபித்தோழர்களும் சகாபிய பெண்மணிகளும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி போய் படிச்சாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. பள்ளியோ அதாவது ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே கிடையாது, நோட்டு புக்கு கூட இல்லை. அப்ப எப்படி அவர்கள் அந்த கல்வியை பயின்று இருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த தூதருக்கு வஹி செய்தி வரும், இந்த வஹி செய்தியின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்களுக்கும் வகுப்புகள் எடுப்பாங்க. அப்படிதான் தங்களுடைய உள்ளங்களில் இந்த கல்வியை சேமித்து வச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுது 5000க்கும் மேல 1000க்கும் மேலன்னு சொல்லி ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களுடைய அதிகமான இதுல பார்த்தோம்னு சொன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. 6 வயதில் திருமணத்தை முடிச்சு 9 வயதில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 18 வயதில் தன்னுடைய கடவுளை இழந்து வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை 16 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில என்னன்னு கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா அந்த 18 வயசுல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, கணவனை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு 50,000 ஆண்டு காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்து அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா, ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் சொல்றாங்க, நாளில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நான்கில் ஒன்று அதாவது 4 பகுதின்னு சொன்னா அது
இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு இருக்கு சிந்திச்சு பாருங்க விரண்டு ஓடுறோம் மார்க்க கல்வி வந்துருச்சுன்னு சொன்னா விரண்டு ஓடுறோம் பயம் நம்மளால படிக்க முடியுமா முடியாதா இதுக்கும் பல்வேறு ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் எடுக்கும் பொழுதே நமக்கு அந்த அச்சம் வருகின்றது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லவில்லை கல்லூரிக்கு செல்லவில்லை தன்னுடைய கணவனுடைய வாய்மொழியை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் குல் ஹல் யஸ்திவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் கச்சோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்தோரும் மார்க்க சட்டத்திட்டங்கள்னா என்னன்னு தெரியாதோரும் எப்படி சமமாவார்கள் இந்த இடத்துல அல்லாஹ் கேள்வியை எழுப்புகிறான் அப்ப இந்த கல்வியினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதரிகளே இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறது இல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை உச்சரிக்க போறோம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போறோம் இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தொழுத வைக்கிறதுக்கு இமாமினுடைய தகுதிக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் குர்ஆன் வசனத்தை அதிகமாக மனநம் செஞ்சிருக்கீங்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை சொல்றாங்க வயசு வித்தியாசம் இஸ்லாத்துல இல்ல வயதில் பெரியவங்க தான் வந்து தொழுகை நடத்தணும் அப்படி ஒரு சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல உங்கள்ல யார் குர்ஆனை அதிக மனநம் செஞ்சிருக்கீங்க அவங்க தொழுகை நடத்தட்டும் எவ்வளவு அழகாக சொல்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய உள்ளங்கள் பாழடைந்த உள்ளமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்ரிப் நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா யாசினை மட்டும்தான் நம்ம ஓதிட்டு இருக்கோம் அதுல ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு ஏதோ நமக்கு பரக்கத்து வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சூராக்களை மட்டும் நம்ம ஓதக்கூடிய பெண்களாக இருக்கிறோம் அதை மட்டும் திரும்ப திரும்ப நீங்க எத்தனை தடவை ஓதினாலும் லட்சாதிபதி ஆக முடியாது கோடீஸ்வரன் ஆக முடியாது நம்மளுடைய உள்ளத்தில் இறையச்சம் எப்ப வருதோ அப்பொழுதுதான் நாம் ஒரு சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்ப இறையச்சம் வரணும்னா முதல் படி என்ன சகோதரிகளே நமக்கு அல்லாஹ்வுடைய அறிவு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அறிவுனா அல்லாஹ்வுடைய அறிவு நான் சொல்ல வரல அல்லாஹ்வுடைய கல்வி நமக்கு கிடைக்கும் குர்ஆன் ஓத பழகணும் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும் அப்பொழுதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் இறையச்சம் நிச்சயமாக வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கும் பொழுது நபித்தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரம் இலையுதிர் காலம் வந்தாலும் அந்த மரத்துல இருந்து இலைகள் எல்லாம் உதிர்வதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப எல்லாரும் ஒரே யோசனை யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படி என்ன ஒரு மரம் இருக்கு அப்படி என்ன ஒரு மரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதே அரபி நாட்டுல வாழ்றாங்க அவர்களுக்கு அந்த பேரித்த மரத்தை பற்றி தெரியல அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அங்க இருந்த ஒரு சிறுவனுக்கு அந்த மரத்தினுடைய பெயர் தெரியுது உமர் அலியல்லா அவர்களுடைய மகன் அவருக்கு அந்த பெயர் தெரியுது ஆனாலும் அவர் என்ன பண்ணல சொல்லல வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டாரு நம்மளை விட வயது முதிர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தையிட சொல்றாங்க உடனே அந்த இடத்துல தந்தை என்ன சொல்றாரு தெரியுமா நீ சொல்லியிருக்கலாம் இல்ல நான் பெருமைப்பட்டிருப்பேன்ல என்னுடைய பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி உன்னுடைய கல்வி அறிவை பத்தி நான் அதிகமா பேசியிருப்பேன்லன்னு சொல்லி ஒரு தகப்பன் அப்படித்தானப்பா அளவு கடந்த சந்தோஷத்துல தானே இருப்பாங்க அப்படியே சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறோம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி இஸ்லாத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த தத்துவத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாருங்கள் அவங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனா இஸ்லாமிய முஸ்லிம் பெண்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா இஸ்லாம் தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு மற்ற மதத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துது பெண்களை அடிமைப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தான் சொல்றோம் இஸ்லாம் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு இந்த ஆடையோட நாங்க இரவு
துணையோர். நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஆண் துணையோட நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரலாமே, பாதுகாப்பு அல்லா தரானே. ஆனா இன்னைக்கு இந்த கல்வி அறிவு நம்ம இடத்துல இல்லாதனாலதான் இதைக்கு நம்ம எங்க இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், அடுப்படியிலேயே இருக்கிறோம், வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். எத்தனையோ பெண்களுக்கு ஆர்வம் இருக்கு படிக்க வரணும்னு, ஆனாலும் அது ஒரு முட்டுக்கட்டை போடுதுன்னு சொன்னா நம்மிடத்தில் தைரியம் இல்லை. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது திருக்குறானை அவர் இடத்துல இருந்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறானை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து நீங்க கத்துக்கோங்க. ஏன்னு சொன்னா 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, சேமித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி ஊர் பூரா பரவுது. ஒட்டுமுடி வைப்பவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபிக்கிறாங்கன்னு சொல்லி இவர் சொன்னதாக ஒரு செய்தி அந்த ஊர் அந்த பகுதி ஃபுல்லாவுமே பரவுது. அந்த இடத்துல உம்மு யாகூப் என்கிற பெண்மணி, குரானை அதிகம் ஓதி வச்சுள்ள ஒரு பெண்மணி, மனநம் செய்திருக்காங்க போல, அர்த்தங்கள் அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல, அவங்க என்ன பண்றாங்க, இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க ஒரு செய்தி சொன்னது ஃபுல்லா பரவிடுச்சு, ஆனா அல்லாஹ் சொன்னா அந்த வார்த்தை எங்க இருக்கணும், குரான்ல தானே இருக்கணும், குரான்ல தானே அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு, குரான்ல அப்படிப்பட்ட வார்த்தையே இல்லையே, அப்ப நீங்க சொன்னது போய் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, துணிச்சலோடு வந்து கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை பேத்துக்கு இந்த துணிச்சல் வரும் சகோதரிகளை, மார்க்க கல்வி ஒரு பெண்ணிடத்தில் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படியாப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி தவறை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த தைரியம் இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்ததுன்னு சொன்னா விதத்தான செயல்களை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இலகுவாக முறியடிச்சிருக்கலாம். இந்த தைரியம் இல்லாதனாலதான் பல ஆலிம்சாக்கள் நம்மள என்ன பண்ணிட்டாங்க, வழிபடுத்திட்டாங்க. அப்போ அந்த உம்மையாக்கும் பெண்மணி என்ன பண்றாங்கன்னா போய் கேட்கிறாங்க. போய் கேட்கும் பொழுதே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனம் நம்ம ரெகுலரா ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவோ குலாவது ரப்பின் நாஸோ குலாவது ரப்பின் ஃபலக்கோ சின்ன சின்ன சூராக்கள் எல்லாம் இல்ல, 59வது அத்தியாயத்துல 7வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மாஆதாக்கும் ரசூல ஃபஹூதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹும், அதாவது இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக்கோங்க, எதை விட சொன்னாரோ அதை விட்டுருங்க, அப்ப நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அமைதியாகி நீங்க சொன்னது சரிதான் சொல்லி திருப்பி செல்றாங்க. அப்ப இந்த இடத்தில் நம்ம அந்த பெண் இடத்துல எதை கவனிக்கணும், யோசிச்சு பாருங்க. அந்த பெண் குர்ஆனை முழுக்க படிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் தெரியலன்னு வரும் பொழுது இது எந்த இடத்துல இருக்கு, இது யாரு சொன்னா, அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருந்தாங்கன்னு சொன்னா அதுவும் இருக்கணும், நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கே தேடி போய் கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு தைரியமான பெண்ணாக இருக்கும். அதேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல அதிகமான தைரியம், எப்படி போய் எப்படி வந்தாலும் சத்தியத்தை சொல்வதற்கு அவங்கள போல யாருமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு எவ்வளவு பெரிய உதவிக்கு அவங்க துணையாக இருந்தாலுமே ஒரு காலகட்டத்துல ரசூல்லா கதீஜா அம்மையார் மரணத்திற்கு பிறகு கதீஜா அம்மையாரை பத்தி பேசும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கோபப்படுவாங்க, காலத்தால் அழிந்து போன கிழவி பத்தியா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலோடு என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய கணவன் இடத்துல பேசுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இவங்களும் பெண் தான் அவங்களும் பெண் தான். ஆனா இந்த மனைவி அதிகமா ரசூல்லாவுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இந்த மனைவி எப்படி இருந்திருக்கிறாங்க, கல்வி அறிவு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க, அறிவிச்சுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த வீரம் நம்மிடத்தில் இன்னைக்கு வருவது கிடையாது. போர்க்களங்கள்ல மரணிச்சவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணும் பொழுது
அவர்களுக்கு Dress இருக்காது துணி இருக்காது ஆனாலும் ஒரே கஃபன்ல ரெண்டு ஜலாசா ஒரே குழியில ஒரு 4-5 அப்படி எல்லாம் போட்டுருவாங்க அப்படி போடப்படும் பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்பாங்கன்னா இதல யார் குர்ஆன் வசனத்தை அதிக மனனம் செய்தவர்கள் முக்கியத்துவம் எங்க வருதுன்னு பாருங்க திரும்ப திரும்ப கல்விக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க இந்த மௌத்தானவங்கள யார் அதிக குர்ஆன் வசனத்தை மனனம் செஞ்சவங்க அவங்களே ஃபர்ஸ்ட் போடுங்க ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல கல்வி கற்றோரும் கல்லாதோரும் சமமாக முடியாது கல்வி கற்றவங்களுக்கு நான் அவர்களுடைய தகுதிகளை உயர்த்துகிறேன் அந்தஸ்துகளை உயர்த்துகிறேன் அப்படி சொல்றாங்கனா இது எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு காமிச்சு தர்றாங்க உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் முதன் முதல்ல மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது கண்ணு தெரியாதல்ல அவருக்கு உம்மே மக்தூம் அவங்களுக்கு அப்ப ரசூல் என்ன பண்ணுவாங்க அவங்கள தான் அங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க குர்ஆன் ஓத கற்று கொடுங்கன்னு சொல்லி சொல்லி விடுவாங்க எந்த அளவுக்கு கல்வியாளர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த உலகத்திலும் அப்படிதான் சகோதரிகளே நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் வந்திருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன பண்றா அழகாக நிறைவேற்றி காட்டுறா படிச்சிட்டமா ஒரு உஸ்தாபின் ஆயிட்டமா நமக்கு அல்லாஹ் தகுதியை உயர்த்துறான் ஆனா அதற்காக நம்மிடத்தில் ஒரு பெருமையோ ஒரு கர்வமோ ஆணவமோ வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம நஷ்டவாளியாயிரும் இந்த உலகத்தினுடைய பெருமைக்காகவும் இந்த உலகத்தினுடைய புகழுக்காகவும் இந்த உலகத்துல எல்லாருமே பாராட்டணும்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் நஷ்டவாளிகள் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறதுக்கு நாளை மறுமையில எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்காது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள் கேள்விப்படுறோமா இங்க ஹதீஸ்கள்ல இரவு நேரத்துல பசியில அவர்களும் வெளியே வருவாங்க அவங்களுடைய தோழர்களும் வெளியே வருவாங்க கிடைக்கக்கூடிய பாலை பகிர்ந்து குடிப்பாங்க இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களா இருந்திருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஜனாதிபதி ஆன்மீக தலைவர் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் மக்களோடு மக்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த கல்வி கிடைத்தவர்களும் இந்த உலகத்தில் மக்கள் இடத்தில் இப்படிதான் வாழ வேண்டும் ஒரு சிறிதளவு பெருமை உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம்மளுடைய எல்லா அமல்களுமே என்ன ஆயிரும் வீணா போயிடும் மார்க்க கல்வி ரொம்ப அவசியம் அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய வீடுகள்ல அதிகமான தவறு நடக்குதுன்னு சொன்னா அந்த தவறுக்கு முற்றுப்புள்ளி எங்க கிடைக்கும் மார்க்க அறிவு இருக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும் கணவன் மனைவி அதிகமா நம்ம சண்டை போடுறோம் குடும்பங்கள்ல சண்டை வருது அதை ஒரு பெண் எப்ப பக்குவப்படுத்துவாள் அவளிடத்தில் அந்த மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் பக்குவப்படுத்த முடியும் உலக கல்வி இருந்து மட்டும் நம்ம பக்குவம் அடைய முடியாது மார்க்க கல்வி இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹோடு எப்படி வாழ்ந்தாங்க ஒரு மனைவி கூட வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட 12 மனைவிமார் கூட அப்ப அந்த பக்குவம் அந்த மனைவிமார்களுக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம அந்த விஷயங்களை அந்த ஹதீஸ்களை எடுத்து படிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் அப்படிதானே சகோதரிகள் கல்விங்கிறதே நம்ம உட்கார்ந்த இடத்துலயே வராது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க கல்வியை தேடி போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை எளிதாக்குகிறான் நீங்க கல்வியை தேடி போங்க உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதி அல்லாஹ் எளிதாக்குறான் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும் நமக்கு நம்மளுடைய கல்வி வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காம நம்ம தான் தேடிப்போம் கஷ்டப்படாம எந்த ஒரு இன்பத்தையும் நம்ம சுவைக்கவே முடியாது கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறும் பல்வேறு விஷயங்கள் அதிகமாக இருந்தாலுமே கல்வியினுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கல்விங்கிறது ரொம்ப அவசியம் படிக்கணும் எல்லாமே தெரியும் ஆனால் படிச்சவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற சிறப்பு வந்து அதிகமான பேருக்கு தெரியாது அப்படிதான் சகோதரிகளே அல்லாஹ் தரஜாவை உயர்த்துறா உங்களுடைய தகுதிகளை உயர்த்துறா அந்தஸ்து கொடுக்கறா உங்களை சிறப்பு படுத்துறா உங்களை பெருமைக்குரியவங்களாக மாற்றுறா அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக
நம்மளுடைய கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்னாக இருக்கும் பொழுதே ஒரு பெண் மாதவிடாய் குறித்து ஒரு சந்தேகத்தை கேட்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட சந்தேகம் தெரியுமா? நம்ம எல்லாம் உண்மையா ஆண்கள் இருக்க அதை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்படுவோம். ஆடையில் அந்த ரத்தம் பட்டுருச்சுன்னு சொன்னா அதை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, ரசூல்லா திரும்ப திரும்ப அந்த பெண் கேட்கும் பொழுதும் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கே கோபம் வந்துருச்சு. என்னடா இவங்க திரும்ப 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 இதை பத்தியே கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனாலும் இவங்களுக்கு புரியலையேங்கிற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து அதற்கு பிற்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க அவங்க இடத்துல எடுத்து சொல்றாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயம், ட்ரெஸ்ல அந்த ரத்தம் பட்டா அதை எப்படி தூய்மைப்படுத்தணும், அதை கூட ஒரு பெண் ஒரு அண்ணி ஆண் யோசிக்காம என்ன தப்பா நினைப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்காம எனக்கு இதுக்கு தீர்வு கிடைச்சாகணும், எனக்கு மார்க் அறிவு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி முன் வர்றாங்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய அறிவு அவங்க என்ன பண்றாங்க வளர்க்கிறாங்க அதிகப்படுத்துறாங்க. அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் முஸ்லீமாக பிறந்தோ முஸ்லீமாக மரணிச்சோ இருக்கக்கூடாது, முஸ்லீமாக பிறந்தோ முக்மீனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னு சொல்லி நம்ம வாழ்ந்து காட்டணும். முஸ்லீம்னா தலையில துண்டு போட்டவங்க எல்லாரும் முஸ்லீம், தலையில தொப்பி போட்டவங்க எல்லாம் முஸ்லீம், தாடி வச்சவங்க எல்லாம் முஸ்லீம். முக்மீன் சொன்னா இறையச்சவாதிகள், நம்பிக்கை கொண்டோம், அல்லாவே அஞ்சி வாழக்கூடியவர்கள். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது முஸ்லீமாக பிறந்துட்டோம், ஆனா நாம் மரணிக்கும் பொழுது ஒரு முக்மீனாக மரணிக்கணும்னு சொன்னா நம்ம இடத்தில் நிச்சயமாக இந்த மார்க்க கல்வி வேணும். இந்த மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா நம்ம முக்மீனாக என்ன பண்ண முடியாது, மரணிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே முக்மீன்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக. வாக்கின் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.